வணக்கம். இப்போ வந்து யாழ்ப்பாணம் காரைநகர் வீதியில் இப்போ இருக்குன்னா சாவல் கட்டு அப்படின்ற ஒரு துறைமுகம், இது இப்போ புதுசாக வந்த துறைமுகம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் காக்கதீவு துறைமுகம். நாங்கள் முதல்ல ஒரு தரம் ஒரு வீடியோ நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன், வீலோக்கில் காட்டியிருக்கேன். இந்த துறைமுகம் ரெண்டு பக்கத்தில் இருக்குது. இது பழைய துறைமுகம், முதல் துறைமுகம். இங்கேயும் வந்து மீன் பிடிச்சி கொண்டு வந்து ஏலம் போட்டு விற்பாங்க, அந்த பழைய முறைப்படி விற்பாங்க. அதே மாதிரி இப்போ இருக்கிற இந்த புதிய துறைமுகம் காவல் கட்டு துறைமுகம் அப்படின்னு சொல்கிற துறைமுகம். இந்த துறைமுகம் வந்து இப்போ புதுசாக இருக்குது. கிட்டத்தட்ட 400 தொழிலாளர்கள், 250 படகுகள் வச்சு இந்த துறைமுகத்தில் மீன்பிடி தொழில் செய்கிறாங்க. இங்கே என்னதுக்காக வந்திருக்கேன்னு சொன்னால், இங்கே வந்து மீன் பிடிச்சி ஏலம் போட்டு விற்பாங்க. ஏலம் போட்டு விற்கிறது மட்டும் இல்லாமல் என்ன விலைக்கு விற்கிறாங்க அப்படின்றத நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ஏலம் போட்டு வியாபாரிகள் இங்கே வந்து மீனை வாங்கி ஒவ்வொரு இடங்களுக்கும் கொண்டு செல்லும்போது இந்த விலைகள் மாறுது. அது எப்படி மாறுது, ஏன் மாறுது, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. அதோட இந்த துறைமுகத்தில் எவ்வளவுக்கு மீன்களை வந்து ஏலம் போட்டு வெளியில் அனுப்புகிறாங்க, விற்று வியாபாரிகள் வாங்கி கொண்டு போகிறாங்க அப்படின்றத இந்த வீடியோவில் பார்ப்போமாங்க. புதுசாக மீன் பிடிச்சி விற்கிற ஒரு விஷயம் வந்து நிறைய காலமாக, அதாவது விற்கிறதுன்றதை தாண்டி இது ஏலம் போட்டு விற்கிறது. அதாவது ஒரு ஒரு தொகை சொல்லுவாங்க, அந்த தொகையை வந்து வியாபாரிகள் கேட்டு வாங்கிட்டு போவாங்க. அந்த மாதிரி ஏலம் போட்டு, அதாவது மீன்பிடி தொழில் எப்போ ஆரம்பிக்கப்பட்டதோ அப்போருந்து இந்த ஏலம் போட்டு விற்கிற முறம் வந்து இருக்குது. அந்த முறம் வந்து இன்னும் இந்த காக்கதீவு இந்த பிரதேசங்களில், இந்த கடற்கரை பிரதேசங்களில், யாழ்ப்பாணத்தில் இருக்குது. நாம் வந்து இந்த துறைமுகத்துக்குள்ளே போயிட்டு என்னென்ன விலைகளில் மீன்கள் ஏலம் போட்டு விற்கிறாங்க அப்படின்றத பார்ப்போமாங்க. இந்த துறைமுகம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது, அப்படியே கலர்ஃபுல்லாக இருக்குது. பார்க்குறதுக்கே பல பல பலன்னு இருக்குது. இந்த சூரியன் இந்த பக்கம் உதிச்சு வார இந்த வெளிச்சம் வந்து இந்த பக்கம் படும்போது இந்த நிறங்கள், இந்த வானம், இந்த படகுண்ட நிறங்கள், இந்த பிரதேசம் அப்படி பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது பாருங்கள். வாங்க முதல்ல மீன் ஏலம் போடுற இடத்துக்கு போவோம். இன்றைக்கு நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற நாள் வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமையோடையாக கொஞ்சம் அந்த என்ன சொல்கிறது, மக்கள் கொஞ்சம் பரபரப்பு குறைவாக இருக்குது. எப்படி இருக்கீங்க? இதில் மீன் இதெல்லாம் கொண்டு வந்து ஏலம் போடுவாங்களா இருக்கும். எவ்வளோ எவ்வளோ இந்த மீன்? 200 ரூபா கிலோ. என்ன மீன் அது? திரளி. 200 ரூபா திரளி. வெளியில் மார்க்கெட்டில் எவ்வளோக்கு போகுதுன்னு தெரியும். இப்போ மார்க்கெட்டில் எவ்வளோ விற்காங்க? 500 ரூபா. 200 ரூபாய்க்கு இருந்து போய் 500 ரூபாய்க்கு விற்கிறாங்க. யாழ்ப்பாணத்துல இல்லை கொழும்பு இங்கே. ஆ, வெள்ளிக்கிழமை கொஞ்சம் குறைவா. இது கூட விற்கும் கொழும்பு. இது வந்து அந்த சின்ன டிப்பர். சின்ன டிப்பர் என்ன சொல்லுங்க, என்ன சொல்வீங்க? சின்ன டிப்பர், சின்னால்டி. இது எவ்வளோ போகுது கிலோ? 850 ரூபா போய் இருக்கு. இது ஏலத்துலேயே 850 ரூபா போய் இருக்கு. 1200 ரூபா வைப்பாங்க மார்க்கெட்டில். ஓகே ஓகே. இது கனவா? கனவா எவ்வளோ ஒரு கிலோ? கிலோ கூரப்புறம் 350 கிலோ. அப்படியே 1500 ரூபாய்க்கு போகுமோ? இது அவங்க 1600 ரூபாய்க்கு விற்பாங்க. இதெல்லாமே இங்கிருந்து ஐஸ் போட்டு மீன் எல்லாம் பாக்ஸில் வச்சு இந்த ஐஸ் வண்டியில் அப்படியே அனுப்பிடுவாங்க. இது வந்து எல்லா இடங்களுக்கும் போகும். யாழ்ப்பாணத்துக்கு மட்டும் இல்லை, எல்லா இடத்துக்கும் போகும். எவ்வளோ இது கீரி மீன், இது அதில் நிறுக்கிறாங்க பாருங்க. தம்பி எவ்வளோ இந்த கீரி மீன் ஒரு கிலோ? 550 ரூபா. 550 ரூபாய்க்கு ஏலம் போட்டிருக்காங்க. ஆனால் அது மார்க்கெட்டில் போகக்குள்ள 1000 ரூபாயை மாறிடும். அந்த இடத்த போய் பார்ப்போமாங்க. அந்த இடம் வந்து போட்டெல்லாம் வந்து மீன் இறக்குறாங்க. புதுசாக மீன் வந்து இறக்குறாங்க. இந்த இடத்த இந்த வந்திருக்கு மீன் இந்த தெரிஞ்செடுக்கிறாங்க மீன். வா, எப்படி இருக்குது பாருங்க அழகா. ஓ, எப்படி இருக்கிற அடேங்கப்பா. வாங்க அங்கே போய் பார்ப்போம். இந்த இடம் தான் வந்து வேற மாதிரி இருக்கு. ஓ, கனவா போகுது. பாரம் 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 பாரம். நல்ல பெரிய பெரிய கனவா.
இங்கேருந்து கடல்லேருந்து தண்ணி அப்படியே போட் வந்து இதுலேருந்து இறக்கி கொண்டு வாங்க. மார்னிங் எப்படி இருக்கீங்க? ஆ நன்றி நன்றி. போட்டெல்லாம் வருது. அதாவது மீன் கொண்டு வராங்களா அதில்? ஆ அதில் மீன் வருது. இன்றைக்கு வெள்ளிக்கிழமை இல்லாட்டி இதெல்லாம் அப்படியே நிறைஞ்சிருக்கும்மா. நிறைய படகுகள் வரும். நிறைய படகுகள் வந்து அங்கே வலை போடுறதுக்கு போயிட்டாங்க. நாளைக்கு சனிக்கிழமை வந்தீங்கன்னா இன்னும் நிறைய படகுகள் இங்கே பார்க்கலாம். படகுகள் பார்க்கலாம், நிறைய மீன் வரும். நிறைய பேர் மக்கள் வந்து மீன் வாங்குறதுக்கு வருவாங்க. இப்போ நிறைய இருக்கும். ஓ அதுக்குள்ளே வாங்க, அதுக்குள்ளே தான் ஏலம் போட போகிறாங்க. அதுலேயும் வந்து நாம் இங்கே வந்து மொத்தமாக மட்டும் இல்லை, சில்லறையாக வாங்கலாம். இப்போ நாம் தனியொராள் வந்து ஒரு மீன் வாங்க போகிறோம், ஒரு 4 கிலோ 5 கிலோ ஏதாவது தேவைக்கு வாங்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் இங்கே வந்து நாங்கள் வாங்கலாம். நாங்களே ஏலம் போடும்போது நாங்களே அதை கேட்டு வாங்கலாம். வாங்க இதுக்குள்ளே வந்து ஆய் இப்படி போடுறீங்க, நல்லாக்கல எப்படி இருக்கு பாருங்கள். இந்த ஏலம் போடுறாங்க. ஆயிரத்தி முந்நூறு. 1200 ரூபா 1 கிலோ நல்லா ரெண்டா. ஓ 1200 ரூபா இதான் விலைகள். இந்த மாதிரி விலைகள் தான் வந்து இங்கே மீன் வந்து விற்கப்படுது, அதாவது மொத்தமாக விற்கப்படுது. இந்த விலைகள் வந்து எப்படி மாறுது பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு இங்கே வந்து 750 ரூபா 800 ரூபா 1 கிலோ ஏலம் எடுத்துட்டு அப்படியே யாழ்ப்பாணத்துக்கு சந்தையிலேயே விற்கும்போது கிட்டத்தட்ட அதில் 2x மடங்கு ஆகுது. ஓகே இந்த வீடியோ இதோட முடிக்கலாம். ஆர்ஜே சந்துரு ரிப்போர்ட்ஸ். யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.